தமிழ்நாட்டின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மீண்டும் போராட்டத்தை ஆரம்பிக்கும் நிலை. கட்சிக்குள் எல்லை கடந்த சுதந்திரம் கூறுகிறார் தயாஸ்ரி. இரண்டாம் வகுப்பு அரசியல் நடத்தும் எதிர்கட்சி. சீரற்ற காலநிலை, 10,000 மேற்பட்டோர் பாதிப்பு. ஜெனிவா பறந்தது இலங்கை குழு. இனி விரிவான செய்திகள். அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பான எதிர்பார்ப்பு இன்று வரை நிலைநாட்டப்படவில்லை. இந்நிலையில் மீண்டும் தமது விடுதலைக்கான போராட்டத்தை ஆரம்பிக்கும் வாய்ப்பே உள்ளது என்று அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளர் அருட்தந்தை மா சக்திவேல் தெரிவித்துள்ளார். அவரால் இன்று வெளியிடப்பட்டுள்ள ஊடக அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, விடுதலை புலிகளின் மீளுருவாக்கம் என்று பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு வெலிக்கடை மற்றும் மகசின் சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் தமிழ் இளைஞர்கள் தாம் கைது செய்யப்பட்ட நாட்களிலிருந்து இன்று வரை நீதிமன்றத்துக்கு அழைக்காதிருக்கின்றமைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் நியாயம் கோரியும் உணவு தவிர்ப்பு போராட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றனர். இந்த விடயம் அரசும் நீதி அமைச்சும் கவனம் செலுத்தி இவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதோடு நியாயத்தை நிலைநாட்டுமாறு அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பு அவசர வேண்டுகோளை விடுக்கின்றது. வடக்கு கிழக்கு தமிழர்களை அடக்குமுறைக்குள் வைத்திருப்பதற்காகவும் பயங்கரவாத தடை சட்டத்தை தொடர்ந்து அமுல்படுத்துவதற்கான நியாயத்தை கற்பிக்கவும் சர்வதேசத்தை ஏமாற்றும் புலி உருவாக்கம் என அண்மைய காலங்களில் தமிழ் இளைஞர்கள் தொகையாக கைது செய்யப்பட்டனர். சர்வதேசத்தை நம்ப வைப்பதற்காகவும் பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்ட அரசியல் கைதிகளை விடுவிக்கின்றோம் என்று வெளி உலகத்துக்கு காட்டவும் கடந்த 2-3 வருடங்களில் புலி உருவாக்கும் என கைது செய்யப்பட்டவர்களில் ஒரு சிலரை ஆட்சியாளர்கள் பிணையில் விடுவித்திருந்தனர். மீதமுள்ளவர்களுக்கு எதிரான வாழ்க்கை நீதிமன்றம் எடுக்காது காலத்தை இழுத்தடிப்பு செய்வது நியாயத்தை மறுக்கும் திட்டமிட்ட செயலாகும். இதனை அனுமதிக்க முடியாது. இந்த நிலையில் இவர்கள் தமக்கு நியாயம் வேண்டியும் ஒட்டுமொத்த அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தியும் உணவு தவிர்ப்பு போராட்டத்தை ஆரம்பித்திருப்பது குடும்பத்தாரை கவலையில் ஆழ்த்தியுள்ளது. அவர்களை உணவு தவிர்ப்பு போராட்டத்திலிருந்து மீட்குமாறும் உடல்நிலையை கவனத்தில் கொண்டு விடுதலையை வலியுறுத்துமாறும் கேட்கின்றனர். அரசியல் கைதிகளாக பல ஆண்டுகளாக சிறையில் வாடுவோர் தமது விடுதலைக்காக பல தடவைகள் போராட்டம் நடத்தியுள்ளதோடு சாகும் வரையான உண்ணாவிரத போராட்டத்தையும் நடத்தியுள்ளனர். அரசியல்வாதிகளின் வாக்குறுதிகளை நம்பி அத்தகைய போராட்டங்கள் கைவிடப்பட்டாலும் அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பான எதிர்பார்ப்பு இன்று வரை நிலைநாட்டப்படவில்லை. இந்நிலையில் அவர்களும் மீண்டும் தமது விடுதலைக்கான போராட்டத்தை ஆரம்பிக்கும் வாய்ப்பே உள்ளது. ஜெனிவாவில் ஐநா மனித உரிமைகள் சபையின் கூட்டத்தொடர் ஆரம்பமாகவிருக்கும் காலகட்டத்தில் மிக அண்மையில் கைது செய்யப்பட்டவர்களில் ஒரு சிலரை பிணையில் அனுப்பிவிட்டு அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதாக அரசு நாடகமாடும் வாய்ப்பு உள்ளது. இந்நிலையில் தமிழ் அரசியல் தலைமைத்துவங்கள் இதனை கருத்தில் கொண்டு உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளோரின் நியாயமான கோரிக்கையை நிறைவேற்ற அரசுக்கு அழுத்தம் கொடுப்பதோடு ஒட்டுமொத்த அரசியல் கைதிகளும் விடுதலையாகுவதற்கு கூட்டு செயற்பாட்டை முதன்மைப்படுத்துமாறு அரசியல் கைதிகளின் பெற்றோரோடு அரசியல் கைதிகளின் தேசிய அமைப்பும் கேட்டுக்கொள்கின்றது என்றுள்ளது. கட்சியின் ஜாப்பு திருத்தம் ஊடாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள் ஜனநாயகம் இல்லாதொழிக்கப்பட்டுள்ளதாக முன்வைக்கப்பட்டு வரும் குற்றச்சாட்டுக்களை அக்கட்சியின் பொதுச் செயலாளரான தயாஸ்ரீ ஜெயசேகர நிராகரித்துள்ளார். கட்சிக்குள் இல்லை கடந்த சுதந்திரம் இருப்பதாலேயே கட்சியின் தீர்மானங்களுக்கு எதிராக உறுப்பினர்களால் சட்ட நடவடிக்கை நோக்கி நகர முடிகின்றது எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். இது தொடர்பில் தயாஸ்ரீ ஜெயசேகர மேலும் கூறியவை வருமாறு, சர்வ கட்சி அரசாங்கம் அமையாவிட்டால் அமைச்சு பதவிகளை ஏற்பதில்லை என்ற முடிவை கட்சி எடுத்திருந்தது. அதனை மீறி உறுப்பினர்கள் செயற்பட்டனர். கடையில் கட்சிக்கு எதிராகவே நீதிமன்றத்தை நாடினர். கடைசியில் கட்சிக்கு எதிராகவே நீதிமன்றத்தை நாடினர். சுரேன் ராகவன், சாந்த பண்டார ஆகியோரின் பதவிகள் பறிக்கப்பட்டன. நிமல், அமரவீர போன்றவர்கள் நீக்கப்படவில்லை. இப்படி பாகுபாடு காட்ட முடியாது. எனவே கட்சியின் நலன் கருதியே யாப்பு திருத்தம் செய்யப்பட்டது. குமார வெல்கம் போன்றவர்கள்தான் சுதந்திர கட்சியை கூறு போட்டனர் என்றார் தயாஸ்ரீ. நாட்டிலுள்ள எதிர்க்கட்சி இரண்டாம் வகுப்பு அரசியல் நடத்தி வருகின்றது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் மகிந்தானந்த அலுத் கமகே குற்றஞ்சாட்டினார்.
நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு குற்றஞ்சாட்டினார். எதிர்க்கட்சியினால் முன்வைக்கப்பட்டுள்ள மந்தபோசனம் தொடர்பான பிரேரணையை நாம் வரவேற்கின்றோம். எனினும் எதிர்க்கட்சி அதனை கொண்டு வந்த நோக்கம் தவறானது. அதனை எதிர்க்கட்சி அரசியல் நோக்கத்தில் பார்க்காமல் அதற்காக என்ன செய்யலாம் என்பது தொடர்பிலேயே யோசனை முன்வைக்க வேண்டும். உணவு பாதுகாப்பு தொடர்பான உலகளாவிய கணிப்பீட்டில் 113 நாடுகளில் 77வது இடத்தில் இலங்கை உள்ளது. கொரோனா வைரஸ் சூழ்நிலை, உக்ரைன் யுத்தம், கடந்த அரசாங்கங்கள் விட்ட தவறுகள் என பலவற்றை இதற்கு காரணமாக கூற முடியும். மந்த போசனத்தில் பெரிதும் பாதிக்கப்படும் பிரதேசமாக நுவரெலியா மாவட்டத்தையும் ஜாழ்ப்பாண மாவட்டத்தையும் குறிப்பிட முடியும். அரசாங்கம் அது தொடர்பில் விசேட திட்டங்களை முன்னெடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. உலக சுகாதார நிறுவனம் மந்த போசனம் தொடர்பில் 50 பில்லியன் நிதி ஒதுக்கீட்டில் திட்டங்களை மேற்கொண்டுள்ளது. அத்துடன் உலக வங்கி 180 மில்லியனையும் ஆசிய அபிவிருத்தி வங்கி 140 மில்லியனையும் அதற்காக வழங்கியுள்ளது. சீன அரசாங்கம் பாடசாலை மாணவர்களுக்கு வழங்குவதற்காக ஒரு தொகை அரிசியை வழங்கியுள்ளது. அந்த வகையில் மந்த போசனம் தொடர்பில் தற்போதுள்ள நிலையிலிருந்து மீள்வதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசாங்கம் முன்னெடுத்து வருகின்றது. இவ்வாறெனினும் மந்த போசனத்தில் இலங்கை 6வது இடத்திற்கு வந்தமைக்கு கடந்த கால அரசாங்கங்களும் காரணம் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். நுவரெலியா உட்பட 10 மாவட்டங்களில் நிலவும் சீரற்ற காலநிலையால் 10,000க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஒருவர் பலியாகியுள்ளதுடன் இருவர் காயமடைந்துள்ளனர். நேற்று மாலை வரை 3 வீடுகள் முழுமையாகவும் 630 வீடுகள் பகுதியளவும் சேதமடைந்துள்ளன. 69 குடும்பங்கள் வரை இடம்பெயர்ந்துள்ளன. சர்வதேச மட்டத்தில் ராஜதந்திர சமர் என கருதப்படுகின்றது ஐநா மனித உரிமைகள் பேரவை கூட்டத்தொடரில் பங்கேற்பதற்காக இலங்கை குழு ஜெனீவா சென்றடைந்துள்ளது. நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ, வெளிவிவகார அமைச்சர், ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரி உள்ளிட்ட குழுவினரே ஜெனீவா சென்றுள்ளது. சட்டமா அதிபர் திணைக்களத்தின் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரலும் இந்த குழுவில் உள்ளடங்கியுள்ளார். எதிர்வரும் 12ஆம் தேதி ஆரம்பமாக உள்ள ஐநா மனித உரிமைகள் பேரவை கூட்டத்திற்கு முன்னதாக உறுப்பு நாடுகளுடனும் அமைப்புகளுடனும் பேச்சு நடத்துவதற்கு இலங்கை தரப்பு திட்டமிட்டுள்ளது. அத்துடன் தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி உள்ளிட்ட வடக்கு கிழக்கில் செயற்படும் கட்சி மற்றும் அமைப்புகளின் பிரதிநிதிகளும் ஜெனீவா செல்ல உள்ளனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள www.tamilnadu.com என்ற இணையதளத்தோடு இணைந்திருங்கள்.